டே குமார் டே நேத்து வாங்கின புது ட்ரெஸ் இங்கதான் மாட்டி இருந்தது காணும்டா டே பாலு என் ஷூவா காணும்டா யார் எடுத்தாம நானே தேடிக்கிட்டு இருக்கேன் ஸ்விஃப்ட் நிக்குது TN09 AM 2689 வெயிட் Okay. வணங்கண்ணா எங்களை மாதிரி எத்தனையோ பசங்களை வாழ வைக்கிறீங்க ரொம்ப நன்றிண்ணா அட நம்ம தலைவர் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே யாரு தீவிரமான தந்திரங்களால் இவ்வுலகில் மகத்தான செயலை சாதிக்க முடியாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசை சமந்தால் ஆனால் தாரத்தை தவிர மற்ற பெண்களை தாயாக நினை ஏய் ஹலோ மேல வா யாரும் இல்ல சாரிங்க நான் கிளம்புறேன் இரு நானே வரேன் ஏய் 5000 தரேன் கவலைப்படாத சரி விடு 10000 தரேன் ரெண்டு புள்ள பெத்தவர்ல உங்க வீட்டுக்காரரு மாடு கூட புள்ளு கிடைக்கலன்னா தண்ணியை தாங்க குடிக்கும் தண்ணியும் கிடைக்கலங்கிறதுக்காக மண்ணை திங்காதுங்க அஞ்சறிவு உள்ள மிருகம் அதுவே இவ்வளவு கண்ணியமா இருக்குன்னா ஆறு அறிவு படைச்ச நாம இவ்வளவு கண்ணியமா இருக்கணும் எனக்கே என்ன பார்த்தா கேவலமா இருக்குங்க விவேகானந்தர் இவ்வளவு தூசியா இருக்காரு நிச்சயமா நீங்க கும்புறவரா இருக்க முடியாது உங்க வீட்டுக்கார் கூட இதை தொடக்கிற மனநிலையில் இல்லைன்னு இதுல இருந்தே தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் கெட்ட வழியில கிடைக்கிற சுகம் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க ஆனா நல்ல மனைவியின் பேர் எடுக்கிற மனசுகம் வாழ்க்கை பூரா விவேகானந்தர் கும்பிடுற உங்க வீட்டுக்காரர் எங்க அவரை கட்டிக்கிட்டு ராணி மாதிரி கிடைச்ச வாழ்க்கை கேவலப்படுத்துற நீங்க எங்க இனிமேலாவது நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்க என்னடா இவன் இப்படி பேசுறேன் பாக்குறீங்களா வாழ்க்கையில முன்னேறதுக்கு காசு சம்பாதிக்கணும்னு என்ன உசிப்பேத்தி விட்டதும் இதே விவேகானந்தர் தான் ஆனா தப்பான வழியில காசு சம்பாதிக்கிறது தப்புன்னு என் மனசை மாத்தின மகானும் இதே விவேகானந்தர் தான் எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குங்க நான் வரேன் இல்ல இனிமே உனக்கு எப்ப பண உதவி தேவைப்பட்டாலும் என்ன வந்து பாரு இதுவரைக்கும் வாழ்க்கையில வந்தவங்க என் காலப்ப சந்தோஷம் என்னந்த காட்டி போனாங்க வாழ்க்கை என்ன என்னன்னு காட்டிட்டு போனாங்க
கடையா செல் வாங்குறோம் டிரஸ் வாங்குறோம் அசத்துறோம் சார்ஜ் இல்ல ஓகேவா ஆமா சரி ஓகே ஆ ஓகேடி வச்சிரேன் பை ஹலோ என்ன பேசாம போறா ரொம்ப பந்தாவா இருக்கதனால அடையாளம் தெரியலையோ ஒருவேளை பேச வைக்கப்படுறாளா எப்படியாவது பேசணுமே ஹலோ மேடம் நாங்க எஸ்டிடி பூத்ல இருந்து பேசுறோம் இப்போ உங்ககிட்ட பேசினாங்கல்ல அவங்க இங்க ஹேண்ட்பேக் விட்டுட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களை கால் பண்ணி கூப்பிட்டுருவோம் ஒரு 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 நிமிஷம் மேடம் 9841078066 நம்பர் கிடைச்சிடுச்சு இல்ல லவ் சொல்லிடுவோம்ல ஹலோ வணக்கங்க நான் தான் சிவா பேசுறேன் நீயா என்ன விஷயம் எல்லாம் நம்ம லவ் மேட்டர் தான் இடியட் ஸ்டாப் இட் நீங்க என்ன வேணா திட்டுங்க ஆனா ஐ லவ் யூங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சிடும் அடிங்க நல்லா அடிங்க ஆசை நிறைவேறணும்னா அடி வாங்குறதுல தப்பே இல்ல ஆசை நிறைவேறணுமா ஆமாங்க உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வீட்டுக்கு ஓனர் ஆயிடுவல்ல அடி செருப்பால யார் வீட்டுக்கு யாடா ஓனர் ஆவறது குப்பை பொறுக்கிற நாயே நோ 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 கட்டிக்கு போற புருஷன் அப்படி எல்லாம் பேச கூடாதுடா சொல்லும் யாருக்கு யாரடா புருஷன் என்ன சைட் அடிக்கவே உனக்கு தகுதி கிடையாது இதுல என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்கு சாரி 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 தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டேன் நம்ம தெருவுல ஒரு பழைய பேப்பர் ஃபேக்டரி இருக்குல்ல பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது அதுக்கு நான் தான் ஓனர் என்னது நீ ஓனரா ஆமாங்க அந்த ஃபேக்டரி நான் தான் விலைக்கு வாங்க போறேன் நம்ம எலி கருப்பு பேரல் இல்ல அவங்க தான் எம்டிஜிஎம் மேனேஜர் இப்ப சொல்லுங்க உங்களை கட்டிக்கிற தகுதி எனக்கு இருக்கா இல்லையா டேய் கேன லூசாடா நீ போய் முதல்ல டாக்டர் பாரு ஃபேக்டரிய வாங்குறான ஃபேக்டரி சே புரிஞ்சிக்கவே மாட்டானுங்களே டேய் அடங்க மாட்டியா நீ போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி தோள உரிச்சிடுவேன் ஐயா இப்ப என்ன சொல்றேன்னு கோச்சுக்கற இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஏட குணமா பண்ண ஏ சாவுக்கு நீதா காரணம் எழுதி வச்சிட்டு செத்துருவேன் ஐயோ டேய் உயிரை வாங்காதடா உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுடா உன் மூஞ்சை கண்ணாடியில பாத்திருக்கியா ஏய் லூசு என்ன இன்னும் பழைய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா என் புது கிட்டப்ப காலையில நீ பாக்கல சூப்பரா இருக்க என் முதலாளி என்ன பார்த்து மிரண்டு போயிருக்காரு ஏய் நான் வேணா வீட்டுக்கு வட்டா எவன் வீட்டு சொத்துக்கு எவனா வாரிசு வடவா எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க நீ அடிக்கிற அடியில நான் யாரு என் பொண்ணு யாருன்னு அவனுக்கே புரியணும் அடியா சரி சார் சம்பளம் வாங்குறீங்களா மாமா நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் சார் அடிக்காதீங்க சார் அது எனக்கு என் மாமனார் கூட ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி ப்ராப்ளம் ஹலோ நீ அடிக்க வேண்டாம் சொல்லு நான் செத்துட்டேன்னா நீ விதவை ஆயிடுவ சரியான மாமா உன்னை வச்சிருக்கேன் ஆமா என்ன மாதிரி ஒருத்தவன் உனக்கு கிடைக்க மாட்டான்